கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் சொல்லி 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 துதிக்கும்போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் அதுல எல்லாம் கர்த்தர் தூக்கி எடுக்கும் போது அவரை துதிக்க வேண்டும். இயேசு உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை உங்க சபைக்குள்ள மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சபைக்கு வெளியவும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பிப்பா, நிச்சயமாய் பிழைப்பா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற காரியங்களை அறியும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களுக்கும் மாற்றங்களை தந்து உங்களை சமாதானத்தின் நாட்களுக்குள்ளே நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் சங்கீதம் 18வது சங்கீதம் 49வது வசனத்திலிருந்து காரியங்களை பார்க்கலாம். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் போது அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாகவே இருந்ததை பார்க்கலாம். பிரச்சனைகள் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே கர்த்தரையே துதிக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுதோ இவனுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிற காலம், அங்கே தேவன் ஏற்படுத்தின ஒரு காலம் வருகிறது. இவனை கர்த்தர் எழுப்பி இவனை நிற்க வைக்க வேண்டிய காலம் வருகிறது. அந்த காலத்துல அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அடங்கடிக்கப்படுறான். அந்த காலத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி பாடும்போது, ஆண்டவரே, வாழ்க்கையில எத்தனையோ நன்மையை செஞ்சிருக்கிறீங்களே, எனக்கு எதிராக என்னென்னவோ சதிகள் நடந்தது, எனக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எனக்கு எதிராக ஆண்டவரே நெருக்கத்தின் பாதைகள் வந்தது, எல்லாத்துலயும் நீங்க எங்க கூட இருந்தீங்களே, எல்லாத்துலயும் நீங்க எங்களோட இருந்தீங்களே, வழி நடத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தும்படி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அழகாய் ஆங்கிலத்தில் எப்படி எழுதி இருக்கிறது, I will give thanks to you, O Lord, among the Gentiles. Amen. Among the Gentiles. Amen. அதாவது புற ஜாதிகளுக்கு முன்பதாகவும் நான் உம்மை துதிப்பேன். அதைத்தான் ஜாதிகளுக்குள்ளே என்று எழுதியிருக்கிறார். Amen. புற ஜாதிகள், மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் சொல்லி 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 துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறது. பாருங்க, அது சொல்லிட்டு சொல்றான், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். ஹல்லேலூயா. And sing praises to your name. Amen. உம்முடைய நாமத்திற்கு நான் என்ன செய்வேன், சங்கீதம் பாடுவேன். ஆண்டவரே, துதிப்பாண்டவரே, நான் உங்களை துதிப்பாண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் மகிமையானவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்துகிற தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்னு சொல்லி அவரையே ஆண்டிக் கொள்ளுதல். ஹல்லேலூயா. பிரியமுள்ள தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரச்சனைகள் போராட்டங்கள் அதுல எல்லாம் கர்த்தர் தூக்கி எடுக்கும் போது அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எங்க நிறைய பேர் என்ன செய்யறோம், சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள வந்து மட்டும் சொல்றோம். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ற காரியத்தை பார்க்கும் போது, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஆமென். மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி உங்க குடும்பத்திலேயே இன்னும் ஆண்டவரை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு இதை செய்தார் என்கிற அந்த நன்மையை சொல்லுங்கள். தேவன் எனக்கு இப்படி தந்தார் என்று சொல்லி தேவனை உயர்த்துங்கள். தேவன் எனக்கு இப்படி செய்து என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவரையே மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அது மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற உங்களுடைய கிராமமா இருக்கலாம், உங்களுடைய பட்டணமா இருக்கலாம், நீங்க போற ஸ்கூலா இருக்கலாம், நீங்க போற காலேஜா இருக்கலாம், நீங்க வேலை பார்க்கிற வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்களுக்கு தேவன் செய்த நன்மையை சொல்லுங்கள். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளு சொல்றதை விட தேவன் உங்களுக்கு செய்த நன்மை இருக்குல்ல, அதை சொன்னீங்கன்னா அவங்க இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கும். ஆண்டவர் இப்படிப்பட்டவரா, உங்க தேவன் உண்மையான தேவன்,
உங்கள் தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரும். என் பிரியமானவர்களே, அநேக நேரம் நான் இயேசுவை பற்றி இவங்களுக்கு சொன்னால் என்ன புரியும்? நிறைய பேர் யாராவது நல்ல வழியை எனக்கு காட்ட மாட்டாங்களான்னு காத்திருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட மாட்டாங்களா? என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட மாட்டாங்களா? என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, என் தேவ ஜனமே, உன்மேல் விழுந்த கடமை அது. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு உனக்கு என்ன செஞ்சாரோ. என் சகோதரனே, என் சகோதரியே, என்னுடைய நண்பர்களே, சத்து கவனியுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை உங்க சபைக்குள்ள மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சபைக்கு வெளியவும் சொல்லுங்க. ஆமென். சங்கீதக்காரர் தான் சொல்றாரு, இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து. ஆமென். உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். ஆமென். நீங்க எனக்கு இதெல்லாம் செய்தீங்க. என் வாழ்க்கையில இருந்த எளிமீர்ந்த சத்துரு, என்னை பகைக்கிறவங்க, எனக்கு எதிரா நின்று ஓ என்ன என்னை இல்லாம ஆக்குவேன்னு சொல்லி நின்ன கொடுமக்காரவங்களை கூட என்னை விட்டு விலகினீங்களே, என்னை கைவிடாம இம்மட்டும் காத்து வந்தீங்களே, உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஏசு எனக்கு இதை செய்தார் என்று சொல்லுங்கள். ஆமென். எனக்கு 2008 திருமணமான பின்பு ஏறக்குறைய ஒரு ஆண்டுகள் வேலை இல்லாத ஒரு நிலைமை. ஆண்டவரே என்று தேடி கதறின போது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார், உன் பிரச்சனையை நான் பார்த்துக்குவேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் எங்களை நடத்துறார். அல்லேலூயா. உங்களை நடத்த அவர் நல்லவர். உங்க வாழ்க்கைக்குரிய எவ்வளவோ தேவை அது லட்சங்களிலே வந்தாலும் அவர் செய்வார், இல்லது கோடி தேவையா இருந்தாலும் தருவாருங்க. ஆமென். ஆனா அவரை மட்டும் நம்பி பாருங்க. ஆமென். இயேசுவை மட்டும் நம்பிப்பார், இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பிப்பார், நிச்சயமாய் பிழைப்பாய். உன் வாழ்க்கையில மாற்றங்களை தருவார், உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். எனக்கு எதிராக பேசினவங்களை நிறைய பிரச்சனை அவங்களுக்கு. ஆண்டவரை பார்த்து கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே கிருபையாயிரும், கிருபையாயிரும் ஆண்டவரே, அவ்வளவுதான். ஏன் தெரியுமா, அவர் தான் அவங்க மேல கிருபை வைக்கணுங்க. அவங்களே அவர் நேசிக்கிறதுனாலதான் என்ன செய்யறாரு, சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அவங்களை நேசிச்சுக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனையை அனுமதிச்சு அவங்களை திரும்ப தூக்கி எடுக்க விரும்புகிறார், தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவருடைய கரம் அவங்களை நடத்த விரும்புது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் உதவாது இருந்த நம்மையே அவர் தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு சரிசமமாய் நின்று போட்டியிட்ட அவர்களுடைய இருதயம் எப்படி என்பதை கர்த்தர் அறிவார் அல்லவோ. அவருடைய நிந்தைகள் அவமானங்களையும் அவர் பார்ப்பார் அல்லவோ. அவர்களுக்கும் ஒரு தருணம் தருவார் அல்லவோ. அவர்களுக்காய் ஆண்டவரே கிருபையாயிருந்து தருணம் கொடும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர்களையும் மீட்டெடுப்பார், அவர்களையும் சரியாய் தேவனை அறியும்படிக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் வழி நடத்துவாராக. அவருக்கு எப்பொழுதும் துதிகளை செலுத்திக்கிட்டே இருங்க. எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக செலுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. மகிமையின் தகப்பனும் மாறாதவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிற நல்ல தேவனே, கேட்ட சத்திய வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சபைக்குள்ள மட்டும் இல்ல வெளியையும் போய் சொல்ல, அதை சங்கீதங்களினால் தெரியப்படுத்துவேன். சங்கீதக்காரர் சொல்றார், எங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் நாங்கள் சொல்ல உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.